அவர் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இல்ல, அவர் எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீ காயங்களோட இங்க வந்தார். அன்னையிலிருந்து எங்கேயும் போறதில்லை, இங்கதான் இருக்கார். அங்க ஏதாச்சும் சாப்பிட கொடுப்பாங்க, இப்படியே ஜீவனை கழிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த மூமெண்ட்ஸும் கிடையாதா? அப்ப அவர் கை ஆடும், கறிக்கட்டையில ஏதாவது கிறுக்குவார். அவர் என்ன எழுதுறாருன்னு யாருக்கும் புரியாது. டாக்டர் பிலிப்ஸ், டாக்டர் பிலிப்ஸ், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, கொஞ்சம் பாருங்க. டாக்டர் பிலிப்ஸ், நீங்க எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்க, அந்த குழந்தையோட அம்மா யாரு, அதோட பூர்வீகம் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க, நீங்க சொல்லித்தான் ஆகணும். உங்களை மீறி ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்களே, என்னது அது? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. அவரை கேட்டு என்ன சொல்லுங்க டாக்டர், அவரால் பதில் பேச முடியாது. சொல்லுங்க டாக்டர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கை அசையுதே. இருக்கிறது ஒரு பாலடைஞ்ச சுடுகாடு மட்டும்தான். அஞ்சு வருஷமா யாரும் அந்த பக்கம் போறதே இல்லை. இதுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கேன். தீயில எரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த கிராமத்துக்கு நான் ஸ்பாட் வைஸ் வந்தப்பதான் என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நியூஸ் வந்துச்சு. அன்னைக்குதான் என்னோட குழந்தை இறந்துட்டுதான் சொல்லி டாக்டர் பிலிப்ஸ் சேவியர் என்கிட்ட ஒப்படைச்சாரு. இந்த இடத்தோட பேரு டாக்டர் பிலிப்ஸ் ஏன் எழுதினாருன்னு தான் எனக்கு புரியல. சேவியரோட அம்மாவும் உங்க குழந்தையும் ஒரே சமயத்தில் இறந்துட்டதா பிலிப்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அஞ்சு வருஷமா மனுஷன் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல மிஞ்சி இருக்கிறது வெறும் சுடுகாடு மட்டும்தான். அதனால இந்த சுடுகாட்டில் தான் ரெண்டு பேரும் புதைச்சிருக்கணும். மெயின் கேட் அங்கே இருக்கு, வாங்க போகலாம். பூட்டி இருக்கு. Oh.
இந்த இடம் தான் போல் இந்த பக்கம் வழி இல்லையே. வரும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், அந்த வழியாக போயிடலாம். வேலை கூர்மையா இருக்கு, குத்திர போ. மிஸ் ஆண்டனி, கலர் எங்க இருக்கு? எஸ், இதேதான். பிறப்பு 6/6/86, இறப்பு அதே தேதியில. சார், அந்த குழந்தையோட அம்மா இங்கதான் பார்த்துருக்காங்க. ரெண்டு கலர்ல இறப்பு தேதி ஒன்னா இருக்கு. அந்த குழந்தை மனுஷனுக்கு பிறக்கல, என் குழந்தை. அது என் குழந்தையோட கல்லறையா தான் இருக்கணும். திறந்து பார்க்கலாம். வேண்டாம் ஆண்டனி, போயிடலாம். நோ, ஒருவேளை இங்க எலும்பு கூட இல்லைன்னா இந்த உலகத்துல எங்கேயாவது என் மகன் உயிரோட இருக்கலாம் இல்லையா? பிளீஸ் ஹெல்ப் மீ. என் குழந்தைய கொண்டுட்டாங்க, என் குழந்தைய கொண்டுட்டாங்க, குழந்தை கொண்டுட்டாங்க.
ஹலோ ஜெனி, நான் தான் பேசுறேன். நவ் லிசன் டு மீ. பிஏக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வருவான். நீ உடனே புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு வந்துரு. வீட்டுக்கு கூட போக வேண்டாம். என்னங்க, நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க? ஜெனி ப்ளீஸ், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். யாரது?